సఖనా భవతు సఖనా భునక్తు సఖవీర్యంకర వావహై తేజస్వినావధీతమస్తు మా విద్విషావహై. ఓం శాంతి శాంతి శాంతి. అద్వైత ஆனந்த பிரகரணத்தில் அத்வைதம் நிலைநாட்டப்படுகின்றது. அது எப்படி என்றால், பார்க்கப்படுகின்ற அனைத்து இருமைகளும் துவைத பிரபஞ்சங்கள் மித்தியா என்று நிலைநாட்டப்படுவதன் மூலம். இந்த அத்தியாயத்தில் வித்யாரண்யர் காரிய காரண தத்துவத்தை கையாண்டு காரணம் சத்தியம் காரியம் மித்தியா என்று நிலைநாட்டுகின்றார். இந்த அத்தியாயத்திற்குள் செல்வதற்கு முன் நாம் முகவுரையாக அத்வைத சித்தி என்ற நூலிலிருந்து மித்யாவுக்கான 5 லட்சணங்களை பார்க்க ஆரம்பித்தோம். பஞ்ச லட்சணாணி. அதில் முதல் 3 லட்சணங்களை பார்த்து முடித்துள்ளோம். முதல் லட்சணம் சதசத் அனதிகரணத்துவம் அல்லது சத்துவ அசத்துவ அனதிகரணத்துவம். நாம் மித்தியா என்று சொல்லும் பொழுது நம்ம பிரசித்தமான உதாகரணத்தை மனதில் கொள்வோம். கயிற்றில் தெரியாமல் பாம்பை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த பாம்பினுடைய ஸ்டேட்டஸ், அதனுடைய தன்மையை குறிக்கின்ற சொல்தான் மித்தியா. அந்த தன்மை என்ன என்றால், அதை இருத்தல் என்றும் சொல்ல முடியாது. சத் அனதிகரணம், அதிகரணம்னா ஆதாரம், இருத்தலுக்கு ஆதாரம் இல்லை, அசத்துக்கும் ஆதாரம் இல்லை, இல்லை என்றும் சொல்ல முடியாது. காரணம் அனுபவிப்பதனால் இருக்கின்றது என்று சொல்ல முடியாது. காரணம் ஞானம் வந்தவுடன் அது இல்லாமல் போவதனால். இப்போ இந்த இரண்டுக்கும் ஆதாரமற்றதாகவும் அதே சமயத்தில் தெரிந்து கொண்டிருப்பதும் மித்யா. நாம் பார்த்த முதல் லட்சணம். இரண்டாவது லட்சணம், அதே பாம்பை மனசில் வச்சுக்குவோம். பிரதிபன்ன உபாதவ். பிரதிபன்ன உபாதி என்றால் நம் கண் முன் தெரிகின்ற பொருளில், இந்த இடத்தில் பாம்பில், த்ரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம் என்று பார்த்தோம். த்ரைகாலிகம் என்றால் 3 காலத்திலும், நிஷேதம் என்றால் இல்லை என்ற சொல்லுக்கு, பிரதியோகித்துவம் என்றால் பொருளாவது, ஆப்ஜெக்டாக இருப்பது. 3 காலத்திலும் இல்லை என்ற சொல்லுக்கு பொருளாக இருப்பது. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து 2 அபாவத்தை பார்த்தோம். பிராக் அபாவம் துவம்ச அபாவம்னெல்லாம் பார்த்தோம். பிராக் அபாவம்னா முன்ன இல்லை, துவம்ச அபாவம்னா ஃபியூச்சரில் இருக்காது. நம்ம உடலையே உதாரணமாக எடுத்துக்கலாம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய உடல் பிராக் அபாவத்துக்கு பொருளானது, இறந்ததற்கு பிறகு பிரத்வம்ச அபாவத்துக்கு பொருளாகிறது. இந்த இடத்தில் பாம்பு என்பது இல்லை, இருக்க போவதில்லை, இப்பொழுதும் இல்லை. த்ரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம். மூன்றாவதாக நாம் பார்த்தது ஞான நிவர்த்தியத்துவம். எது அறிவால் நீங்குகிறதோ அது மித்தியா. இங்கே நீங்குகிறதுனா வெளியே தெரிகிற பொருள். இப்போ வெளியே வந்து நிஜமாலுமே ஒரு பாம்பு இருக்கு. அந்த ஸ்தூலமான பஞ்சபூதத்திலான அந்த பாம்பை ஸ்தூலமான குச்சியை கொண்டு தான் நீக்க முடியும், அறிவிலையெல்லாம் நீக்க முடியாது. பிறகு வெளியே தெரிஞ்சிட்ருக்கிற பாம்பு அறிவால் நீக்கப்படுகிறது என்றால் அது மித்தியா. இப்போ எது அறிவால் நீக்கப்படுகிறதோ அது மித்தியா. மரத்தினால் அழகான ஒரு யானை இருக்கின்றது. பெரிய யானையினுடைய சைஸில் ஒருத்தர் பொம்மை பண்ணி வச்சுருக்கார், சிலை செய்து இருக்கு. யானையை போல கொம்பு எல்லாம். ஒரு குழந்தை பார்த்துட்டு பயந்துட்டுருக்கு, அது யானைன்னு நினச்சி பயந்துட்டுருக்கு. அந்த யானையை
அந்த குழந்தை அறிவால் நீக்குகின்றது. போய் தொட்டு பாரு, அது மரந்தான், அது உண்மையான யானை இல்லைன்னு காமிச்ச உடனே எந்த ஒரு யானை அறிவால் நீக்கப்படுகிறதோ அந்த யானை மித்தியா. கோயிலில் காசு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு ஒரு யானை இருக்குமே, அதெல்லாம் அறிவால் நீங்காது. காரணம் என்ன? அது நிஜமான யானை. அப்போ எது யானை என்று வெளியே தெரிந்து கொண்டிருந்ததோ அது ஞானத்தினால் நீங்கும். இனி நான்காவது லட்சணத்துக்கு செல்லலாம். இந்த நான்காவது லட்சணமும் இரண்டாவது லட்சணமும் ஆல்மோஸ்ட் சிமிலர், கிட்டத்தட்ட ஒரே ஒரு அர்த்தம்தான். ரொம்ப டெக்னிக்கலாக வித்தியாசம் இருக்குது, நம்ம வார்த்தைகள் தான் இங்கு வேறு. இப்போ நான்காவது லட்சணம் ஸ்வ ஆஸ்ரய நிஷ்ட. ஸ்வ ஆஸ்ரய நிஷ்ட அத்தியந்த அபாவ, அத்தியந்த அபாவ பிரதியோகித்துவம். ஸ்வ ஆஸ்ரய நிஷ்ட அத்தியந்த அபாவ பிரதியோகித்துவம். வார்த்தைகள் தான் கடவுடன் இருக்கு, ரொம்ப எளிமையானது, ஏற்கனவே நம்ம படித்தது தான். இங்கே ஸ்வ அப்படிங்கிறது தன்னுடைய, இங்கே தன்னுடையங்கிற இடத்துல நீங்கள் பிராக்கெட்டில் பாம்புன்னு போட்டுக்குங்க. நம்ம வேதாந்த பாம்பு, வேதாந்த பாம்புனா மித்தியா பாம்பு. ஸ்வ ஆஸ்ரயம், ஆஸ்ரயம்னா இந்த இடத்துல கயிறு, நிஷ்டன்னா இருக்கின்ற தெரிகின்ற. ஸ்வ ஆஸ்ரய நிஷ்ட அப்படின்னா பாம்பு எதில் குடிகொண்டு இருக்கிறது, எதன் மேலே உட்கார்ந்துருக்கு. இந்த பாம்புக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் வேணுமல்ல, அது எதுன்னா கயிறு. அப்போ ஆஸ்ரயம்னா தான் சார்ந்துள்ள. இப்போ எந்த ஒரு பாம்பானது ஸ்வ எது தான் சார்ந்துள்ள இடத்தில் அப்படின்னு அர்த்தம். ஸ்வ ஆஸ்ரய நிஷ்டனா தான் சார்ந்துள்ள இடத்தில். இங்கே தான் சார்ந்துள்ள இடத்தில்னா பாம்பு தான் சார்ந்துள்ள கயிற்றின் இடத்தில் அப்படின்னு அர்த்தம். தான் சார்ந்துள்ள இடத்தில்னா தான் சார்ந்துள்ள ஆதாரமாக உள்ள கயிற்றின் இடத்தில். ஏன்னா அங்கே கயிறுங்கிறது ஒன்று இல்லைன்னா நமக்கு பாம்புங்கிறதே ஒன்று தோன்றியிருக்காது. இப்போ ஸ்வ ஆஸ்ரய நிஷ்ட அத்தியந்த அபாவ, நம்ம ஏற்கனவே இரண்டு அபாவங்கள் பார்த்துருக்கிறோம், பிராக் அபாவம் பிரத்வம்ச அபாவம். இப்போ நம்ம மூன்றாவது ஒரு அபாவத்தை பார்க்குறோம், அத்தியந்த அபாவம். அத்தியந்த அபாவம்னா முழுமையாக இல்லாமை. அதுக்கு எவ்வளவு எக்ஸாம்பிள் வேணாலும் சொல்லலாம், குதிரை கொம்பு முயல் கொம்பு இதெல்லாம் என்னென்னா அத்தியந்த அபாவம், முழுமையாகவே எப்பொழுதுமே இல்லை. இந்த அத்தியந்த அபாவம் ஈக்குவல் டு த்ரைகாலிக நிஷேதம். அத்தியந்த அபாவம்னு சொன்னாலும் மூணு காலத்தில் இல்லைன்னு சொன்னாலும் ஒன்று தான். அத்தியந்த அபாவ பிரதியோகித்வம்னா அதற்கு பொருளாவது, இங்கும் பிரதியோகினா அதே பொருள். இப்போ வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம், ஒருத்தர் வந்து எதையோன்னு பற்றி சொல்கிறார், நான் ஒரு குதிரையை பார்த்தேன் அதுக்கு கொம்பு இருந்ததுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே, அவன் சொல்கிறது சுத்தமாக இல்லை. இப்போ சுத்தமாக இல்லைங்கிறது மட்டும் இனி ஒருத்தருக்கு காதில் விழுகுது. நம்ம கதையில் சொன்ன மாதிரி அப்படியே ஒரு கான்வர்சேஷனில் ஜாயின் பண்ண வர்றார், எதை சுத்தமாக இல்லைன்னு சொன்னேன் அப்படிங்கிறார். இந்த அவன் குதிரை கொம்புன்னு ஒன்று சொன்ன, குதிரையோ கொம்போட ஒரு குதிரைன்னு சொன்னானே அது. அப்போ இங்கே பிரதியோகினா குதிரை கொம்பு, அதாவது கொம்புடன் கூடிய குதிரை. அது வரைபடத்தில் இருக்கலாம், நிஜமாக அங்கே இருக்காது, நம்மளாக வரைஞ்சிட்டா உண்டு. அப்படி அத்தியந்த அபாவம்னா டோட்டல் நான் எக்ஸிஸ்டன்ஸ், ஹிந்தியில் பில்குல் அப்படிம்பாங்க, டோட்டல் முழுமையான, முழுமையான இல்லாமை. இப்போ இந்த இடத்துல என்னன்னா பாம்பு தான் சார்ந்திருக்கிற இடத்தில் முழுமையாக இல்லாமைக்கு பொருளாக உள்ளது, அதுதான் இதனுடைய அர்த்தம். ஸ்வ ஆஸ்ரய நிஷ்டனா தான் சார்ந்துள்ள இடத்தில், அத்தியந்த அபாவம்னா முழுமையான இல்லாமைக்கு பொருளாக உள்ளது. இப்போ நம்ம உடல் அத்தியந்த அபாவத்துக்கு பிரதியோகி அல்ல. ஏன்னா நம்ம உடல் இப்போ இருக்கு, முழுமையாக இல்லாமல் இல்லை.
நம்ம அதே இது எனக்கு கொம்பு இருக்குன்னு ஒருத்தர் சொன்னான்னு வச்சுக்கோமே, கொம்புடைய உடல் அத்தியந்த அபாவ பிரதியோகித்துவம், சாதாரண உடல் நமக்கு இருக்கு. இதை தர்க்க சாஸ்திரிகள் வந்து ஒருத்தனை முட்டான்னு சொல்றதுக்கு, அவனுக்கு வந்து அறிவு அத்தியந்த அபாவ, அறிவுக்கு அத்தியந்த அபாவ பிரதியோகியாக இருக்கான் இப்படியெல்லாம் சொல்லிக்கிறது. இப்படியெல்லாம் திட்டினா யாருக்காவது புரியுமா? யாருக்காவது அறிவு இல்லைன்னு நீங்கள் சொல்ல விரும்புனா அவங்களுக்கு அது புரியக்கூடாதுன்னா, உனக்கு என்றைக்குமே அறிவு இல்லை அப்படின்னா நீ அறிவுக்கு அத்தியந்த அபாவ பிரதியோகியாக உள்ளாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? அறிவுங்கிறது உனக்கு எந்த காலத்திலையும் இல்லைன்னு அர்த்தம், மூன்று காலத்திலும் உனக்கு இல்லை. அப்படி அத்தியந்த அபாவம்னா ஆல் த டைம், எல்லா காலத்திலும் இல்லாமைக்கு இந்த பாம்பு பொருளாகிறது. எங்கு எந்த இடத்தில் தான் இருப்பதாக இப்பொழுது சொல்லிக்கொண்டு இருக்கின்றோமோ அதுதான். இனி அஞ்சாவது லட்சணத்துக்கு போவோம். இது ஒரு அழகான சிம்பிளான லட்சணம். ஐந்தாவது லட்சணம் சத் விவித்தத்துவம். சத் விவித்தத்துவம், இந்த இடத்துல சத் சத்துவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெக்னிக்கல் மீனிங் இருக்குது. நம்ம ரெகுலராக இருத்தல்ங்கிற அர்த்தம் கிடையாது. சத் விவித்தத்துவம், விவித்தத்துவம்னா வேறுபட்டு இருத்தல், விவித்தத்துவம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, அது அல்ல. சத் அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து பிரமாண சித்தத்துவம். சத் விவித்தத்துவம்ங்கிற இடத்துல சத் சத்துவம் என்றால் பிரமாண சித்தத்துவம். அப்ப சத் விவித்தத்துவம் என்றால் பிரமாண சித்தத்திற்கு வேறாக இருப்பது. இப்ப சத் விவித்தத்துவத்தினுடைய அடுத்த எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் வந்து பிரமாண சித்தத்திற்கு வேறாக உள்ளது. இந்த ரெண்டுமே எனக்கு புரியல, சத் விவித்தத்துவம் புரியல, பிரமாண சித்தத்துக்கு வேறாக இருக்கிறதும் புரியலனா அடுத்த விளக்கத்துக்கு வர்றோம். இங்க பிரமாணம் என்பது அறிவை கொடுக்கும் கருவி. அறிவை கொடுக்கும் கருவியினால் நிலைநாட்டப்பட்ட பொருளுக்கு வேறானது. சித்தத்துவம்னா நிலைநாட்டப்பட்ட, அறிவை கொடுக்கும் கருவியினால் நிலைநாட்டப்பட்ட பொருளுக்கு வேறாக உள்ளது. இப்போ வந்து ஒருத்தன் கயித்த கயிறுனே பார்க்குறான், அந்த கயிறு வந்து பிரமாண சித்தத்துவம், அறிவை கொடுக்கும் கருவியினால் நிலைநாட்டப்பட்டுள்ளது, ஆகவே அது மித்தியா அல்ல. பாம்பு வந்து அறிவை கொடுக்கும் கருவியினால் நிலைநாட்டப்படவில்லை, அது பிரமாண சித்தமாக இல்லை. பிறகு என்னன்னா பிரமாண சித்தமாக பிரமாணத்தினால் நிலைநாட்டப்படவில்லை அப்படின்னா எதனால் அது நிலைநாட்டப்பட்டுள்ளது? பிரம பிரமாணத்தினால், ஒரு குறையுள்ள ஞானத்தை கொடுக்கும் கருவியினால் நிலைநாட்டப்பட்டுள்ளது. அதனால தான் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் விளக்கம் சொல்லும் பொழுது இந்த பிரமாணத்துவம்னா என்ன, அதற்கு விளக்கம் தோஷ அசககிருத ஞான கரணத்துவம். தோஷ அசககிருத ஞான கரணத்துவம், இதனுடைய பொருளை பார்ப்போம். இதெல்லாம் எவ்ரி மினிட் நம்ம லைஃப்பில் நடந்துட்டுருக்கிற விஷயந்தான். இதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு புரியும். இப்போ வந்து நம்ம கண் இருக்குது, கண்ணிலிருந்து ஒரு பொருளை பார்த்து அது இருக்குன்னு சொல்கிறோம், அப்போ அது பிரமாண சித்தம். இப்போ நான் கண்ணில் நான் இந்த முன்னாடி இருக்கிற பொருளை பார்க்குறேன், புஸ்தகம். அப்போ புஸ்தகத்தை மித்தியான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது கண்ணில் அது நிலைநாட்டப்பட்டு விட்டது. இப்போ நானே என்ன செய்கிறேன், இந்த கண் அப்படியே மேலே கொஞ்சம் அமுத்தி பார்க்குறேன், உடனே அங்கே ரெண்டு தெரியுது, ரெண்டு புஸ்தகம் தெரியுது. கண்ணை அப்படி அமுத்தினோம்னா நமக்கு தெரியும், அதில் வந்து ரெண்டு தெரியும். இப்போ வந்து இந்த இந்த கண்ணில் என்ன நடந்திருக்கு? தோஷம், பிரமாணத்தில் ஒரு குற்றம் நடந்துள்ளது, பிரமாணத்திலேயே ஒரு டிஃபெக்ட் வந்தாச்சு. தப்பான ஸ்கேல் எடுத்து நீங்கள் அளந்தீங்கன்னா அந்த கணக்கு எப்படி இருக்கும்? அதுபோல் பிரமாணத்துக்கு இங்கே லட்சணம், அதாவது தோஷ, தோஷம்னா ஏதோ ஒரு குற்ற. அசக கிருத்த அப்படின்னா தோஷம் இல்லாமல்
பிரமாணத்தை பயன்படுத்தினாதான் பிரமாண சித்தத்துவம். இந்த பிரமாணத்தில் ஒரு குறை வந்து விட்டால், ஏதோ ஒரு டிஃபெக்ட் வந்து, அந்த டிஃபெக்டோட பார்க்குற பிழை இருக்கே அது மித்தியா. இவனுக்கு அந்த சாயந்தர நேரம் அடிக்கடி பாம்பை பற்றி ஒரு பயம், அல்லது இந்த கயிறு வந்து பாம்பு சைஸில் இருக்குது, இந்த மாதிரி சிலதெல்லாம் சேர்ந்து அவனுடைய பிரமாணம் கண் என்னாயிடுது, தோஷத்துடன் கூடி விட்டது. ஏதோ ஒரு டிஃபெக்ட் அந்த கண்ணுக்கு அந்த செகண்டில் வந்துடுச்சு. அதிலிருந்து தோன்றிய பாம்பு மித்தியா, ஒழுங்கான பிரமாணத்திலிருந்து தோன்றினா சத்தியம், பிரம பிரமாணத்திலிருந்து தோன்றினால் மித்தியா. அதாவது பொய்யெல்லாம் மித்தியா தான். சில பேர் பொய் சொல்கிறார்கள். இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ், அது சப்த பிரமாணம். அந்த உண்மையை சொல்லும் பொழுது அது ஞானம். அவரே பொய் சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே, நம்ம அதை உண்மைன்னு நம்பிடுறோம். அப்போ இங்கே என்ன நடக்குது, அந்த பிரமாணமே தோஷத்துடன் கூடிய பிரமாணம் ஆகி விடுகிறது. எ டிஃபெக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ். இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லணும்னா, நீ பொய் சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு பொதுவாக யூ ஆர் யூஸிங் டிஃபெக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு என்ன, நீ குற்றமான அறிவை கொடுக்கும் கருவியை பயன்படுத்துகிறாய் அப்படின்னா நீ பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பொய் இருக்கே அது உண்மை இல்லை, அது மித்தியா. இப்போ இல்லை, கண்ணில் பார்க்குறதெல்லாம் பொய்னு சொல்கிறீங்களே அப்படின்னா அது தாஷ்டாந்தம். அதைத்தான் நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம். இப்போ இங்கே எக்ஸாம்பிளை வச்சு மித்தியான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இப்போ கடைசி லட்சணம் என்னென்னா, பிரமாண சித்தத்துவம் சத்தியம், பிரம பிரமாண, பிரம்மம்னா தவறான பிரமாணத்தை அறிவை கொடுக்கும் கருவி தவறாக செயல்படும் பொழுது அது மித்தியா. இப்படி ஐந்து லட்சணங்கள் அத்வைத சித்திங்கிற நூலில் இருந்தது. அதை நம்ம ஒரு சாம்பிளுக்கு பார்த்தோம். இனி இந்த அத்தியாயத்திற்குள்ளே செல்லலாம். இந்த அத்தியாயம் முழுவதும் நமக்கு ஒரே ஒரு தலைப்பு தான், மித்தியா. ரெண்டாவது தலைப்பு மித்தியா, மூணாவது தலைப்பு மித்தியா தான். இந்த மித்தியாங்கிற டாப்பிக்கை தான் நம்ம மையமாக வச்சுட்டு பார்க்க போகிறோம். அதை நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்குவோம். பிறகு மனம் தூய்மை அடைய அடைய, பக்குவம் வர வர, நமக்கு இந்த ஜகத்தில் மித்யாத்துவ புத்தி, மித்யாத்துவ நிச்சயம் நமக்கு வரும். அப்படி வந்து விட்டால், சும்மா மித்யாவுக்கு இவ்வளவு சிரமப்படுறமே, அப்படி வந்து விட்டால் என்ன ஆகும்னா, அந்த கயிறு பார்த்துட்டு பாம்புங்கிறோம், பாம்புங்கிறது மித்யான்னு தெரிஞ்சிட்டா என்ன ஆகும்னா பயம் நீங்கும். அதுபோல் இந்த ஜெகத் மித்தியான்னு தெரிஞ்சிட்டா ஜெகத்தில் இருக்கிற பயம் நீங்கும். பயம்ங்கிறது ஒன்று போயிடுச்சு, யோசிச்சு பார்ப்போம், கற்பனை பண்ணி பார்ப்போம், எதை கண்டு நான் பயந்துக்கலை, எதன் மீது எனக்கு கோபம் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை, என்ன எல்லாம் போய் தானே அப்படின்னு புரிஞ்சிட்டா அந்த மைண்டு அனுபவிக்கிறது தான் ஆனந்தம். எது அதுவும் அதுவும் பிரம்மானந்தத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன், மோக்ஷானந்தம். இந்த அத்வைதத்தை புரிஞ்சுக்கிறதுனால வர்ற ஆனந்தம் தான் மோக்ஷம். ஸோ அதற்காகத்தான் இந்த முழு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் இருக்கிற கருத்துக்களை பல இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். உபநிஷத்துக்களில், குறிப்பாக மாண்டூக்கி உபநிஷத்தில் ரொம்ப பார்த்துருக்கோம். வைதத்திய பிரகரணம் அப்படின்னு ஒரு இரண்டாவது அத்தியாயம், அந்த ஃபுல் சாப்டரே மித்தியாவை நிலைநாட்டுறது தான். பிறகு அடுத்தது அத்வைத பிரகரணம், அதுலேயும். பிறகு அலாத சாந்தி பிரகரணம், அலாத சாந்தியே மித்யாவுக்கு எக்ஸாம்பிள் தான். எப்படி மாண்டூக்கி உபநிஷத் போன்ற பல இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் நம்ம வந்து இந்த அத்தியாயத்தை ரொம்ப ஸ்லோவாக போகணுங்கிற அவசியம் இல்லை. அதே சமயம் ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் ஸ்பீடிலையும் போக வேண்டாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போக வேண்டாம். மீடியம் ஸ்பீடில் இந்த அத்தியாயத்தை பார்ப்போம். ஏற்கனவே படித்தவங்களுக்கு ஒரு நல்ல ரீகலெக்ஷன், படிக்காதவங்களுக்கு இது ஒரு நல்ல புதிய பாடம். ஒன்றுமே புரியலினா கடைசியில் மித்தியான விட்டுருவோம், அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த முகவுரையுடன் நம்ம வந்து முதல் ஸ்லோகத்துக்கு போகலாம். யோகானந்த புரோக்தோ யக, ச
ஆத்மானந்த இஷ்யதாம் கதம் ப்ரஹ்மத்வமேதஸ்ய சத்வயஸ்யேதி சேத் ஸ்ருணு. வித்யாரண்யர் இந்த 13வது அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகத்தில் ஒரு கேள்வியை உருவாக்கி, இப்படி உனக்கு ஒரு சந்தேகம் வந்தால் கேள் என்று சொல்லி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார். பிறகு இந்த அத்தியாயம் முடியும் வரை மித்யாத்வம் நிச்சயம்தான். இங்கே என்ன கேள்வி என்றால், ஏற்கனவே கூறிய 2 அத்தியாயத்தை ரீகலெக்ட் பண்ணுறார். 11, 12 அந்த அத்தியாயத்தில் இருக்கிற கருத்தை இங்கே ஞாபகப்படுத்தி, யோகானந்தக புரோ புரா உக்தக யக. புரா என்றால் முன்பு. 11வது அத்தியாயத்தில் யோகானந்தம் என்ன சொல்லப்பட்டதோ, அங்கே யோகானந்தம்ங்கிறது நிதித்தியாசனம்ங்கிற ஞான யோக சாதனையின் மூலம் பிரம்மத்தின் ஆனந்த சுரூபத்தை புரிந்து கொள்ளுதல். இப்போ பிரம்மத்தினுடைய எந்த ஒரு ஆனந்த சுரூபம் முன் சொல்லப்பட்டதோ 11வது அத்தியாயத்தில், சக ஆத்மானந்தக இஷ்யதாம். சரி, அந்த பிரம்மானந்தமே ஆத்மானந்தம் என்று ஏற்றுக்கொள்ளப்படட்டும். இங்கே ஆத்மானந்தகங்கிறது சென்ற அத்தியாயத்தில் 12வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட ஆத்மானந்தமாகவே இருக்கட்டும். இஷ்யதாம்னா சரி அப்படியே இருக்கட்டும். சிலதெல்லாம் ஒருத்தர் சொல்லும் பொழுது சரி அப்படியே வச்சுக்கிறேன்னு சொல்கிறோமல்ல, அது போல. இப்போ எந்த ஒரு பிரம்மானந்தம், பிரம்மத்தின் ஆனந்த சுரூபம் 11வது அத்தியாயத்தில் கூறப்பட்டதோ, அதே ஆனந்தந்தான் ஆத்மானந்தமாகவும் இருக்கட்டும். ஆத்மாவுக்குள்ள இருக்கிற ஆனந்தமும் பிரம்மத்துக்குள்ள இருக்கிற ஆனந்தம் ஒன்றாவே இருக்கட்டுமே, அதில் ஒன்று எனக்கு வந்து வேறுபாடு இல்லை. பிறகு கேள்வி, கதம் பிரம்மத்துவம் ஏதஸ்ய சத்வயஸ்ய இதி சேத் சுருணு. இதி சேத்னா எனக்கு இந்த மாதிரி சந்தேகம் வந்தால் சுருணு, இந்த அத்தியாயத்தை கேள். இந்த அத்தியாயத்தில் விளக்கம் வருகிறது. கதம் ஏதஸ்ய பிரம்மத்துவம். இப்போ இங்கே கேள்வி என்ன, இங்கே உருவாக்குகின்ற கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஆனந்தம் எப்படி பூர்ணமாகும், அத்வைதமாகும். ஏதஸ்ய ஆனந்தஸ்ய, இந்த ஆனந்தத்திற்கு பிரம்மத்துவம். இங்கே பிரம்மம்னா இரண்டற்ற தன்மை, முழுமையாக இருக்கின்ற, இன்ஃபினிட்டாக இருக்கின்ற தன்மை. கதம் எப்படி, இங்கே சந்தேகம் ஏன் வருகிறது. சத்வயஸ்ய, இங்கே சத்வயஸ்யங்கிறது வந்து பலவாக இருக்கின்ற ஆத்மாவுக்கு, பலவாக தெரிந்து கொண்டிருக்கின்ற ஆத்மாவுக்கு எப்படி அத்வைதம்ங்கிற ஸ்டேட்டஸ் தன்மை வரும். இங்கே ஏன் பலவாகங்கிற கேள்வி வந்தது என்றால், நம்ம சென்ற அத்தியாயத்தில் 3 ஆத்மா பார்த்தோம். அதை மனசில் வச்சுட்டு இங்கே கேட்குறான். அது ஞாபகம் இருக்கோ, முக்கிய ஆத்மா, கௌண ஆத்மா, மித்தியா ஆத்மா. இப்போ 3 ஆத்மா இருக்குது. சத்வயசியன்னா பல ஆத்மாக்கள். அதில் என்னென்னா, முக்கிய ஆத்மான்னு ஒரு ஆத்மா இருக்குது, அது சச்சிதானந்த ஸ்வரூபம். கௌண ஆத்மா அப்படிங்கிறது மகன் மனைவி மக்களை எல்லாம் நான்னு நினைக்கிறது. மித்திய ஆத்மானா இந்த உடல், இந்த உடலை வந்து நான்னு நினைக்கிறது மித்திய ஆத்மா. அப்போ மித்தியாத்மான்னு ஒன்று இருக்குது. கௌணாத்மா இருக்கும் பொழுது எப்படி ஆனந்த ஆத்மாவினுடைய ஆனந்தம் அத்வைதம் ஆகும். அப்போ இந்த அத்வைதம் ஆக வேண்டும் என்றால், இந்த மீதி 2 ஆத்மாவை மித்தியா பண்ணி ஆகணும். இந்த மித்தியாத்மாவான உடல் மித்தியாவாகணும். கௌணாத்மான்னு சொல்லப்படுகின்ற இந்த ஜெகத், இந்த உலகம் மித்தியாவாக வேண்டும். அப்போ இந்த உடலும் மித்தியாவாகி, உடலை அனுபவிக்கிற உலகமும் மித்தியாவாக வேண்டும்.
அப்போ இந்த முழு அத்தியாயத்தில் என்ன செய்யப்படுதுன்னா, நம்ம உடல்னு சொல்லும்போது காரண சூக்ஷ்ம ஸ்தூல சரீரம், நம்ம இந்த மூன்று சரீரமும் மித்தியான்னு நிலைநாட்டப்பட்டு, இந்த மூன்று சரீரத்தில் அனுபவிக்கப்படுகின்ற பிரபஞ்சம் இருக்கே அதுவும் மித்தியான்னு நிலைநாட்டப்பட்டால், இவைகளெல்லாம் எதுவுமே இல்லை பொய் என்று நிலைநாட்டப்பட்டு விட்டால், அப்போ அந்த அத்வைதம் ஆனந்தம் அத்வைத சுரூபம். இதுதான் இன்ட்ரொடக்ஷன். ஸ்ருணோ, இனி கேள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து, இரண்டாவது ஸ்லோகத்திலிருந்து பத்தாவது ஸ்லோகம் வரை, இரண்டிலிருந்து பத்து வரை காரண காரிய தத்துவத்தின் அடிப்படையிலேயே என்ன சொல்ல போகிறார், இந்த ஜெகத்தானது பிரம்மத்திடமிருந்து வேறுபடுவதில்லை. ஜெகத் பிரம்மனோகோ ஐக்கியம். எப்படி ஐக்கியம், இந்த பானைகள் எல்லாம் களிமண்ணிலிருந்து வேறுபடுவதில்லை, நகைகள் எல்லாம் தங்கத்திலிருந்து வேறாக இல்லை, நுரைகள் எல்லாம் தண்ணீரிலிருந்து வேறாக இல்லை. அதுபோல இங்க ஜெகத்துன்னு சொல்லும் பொழுது நம்முடைய பஞ்ச கோஷமும் அடங்குகின்றது. இப்ப நம்மளுடைய உடல் அனைத்தும் அடங்குகின்றது. நம்மளுடைய உடலும் உலகமும் காரியம், காரணத்திலிருந்து வேறுபடுவதில்லை. இதைத்தான் முதல்ல வந்து தைத்திரிய உபநிஷத் ஸ்ருதி வாக்கியத்திலிருந்து கோட் பண்ணி, இப்படி வந்து உலகத்துக்கும் இறைவனுக்கும் காரிய காரண சம்பந்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இறைவன்கிற தத்துவந்தாஸ் காரணம் சத்தியம், ஜெகத்துங்கிற தத்துவம் வந்து மித்தியா என்று சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லும் பொழுது உடனே சந்தேகம் வரலாம், காரணம்னா எப்படிப்பட்ட காரணம், உடனே அந்த எடுக்கிறார் உபாதான காரணம் நிமித்த காரணம். பிறகு உபாதான காரணத்தை மூணாக பிரிக்கிறார், இதில் எந்த உபாதான காரணம், நம்ம பொதுவாக உபாதான காரணம்னு சொல்லிடுவோம். இப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு வந்து பிறகு அப்படியே சப்ஜெக்ட் எல்லாம் இது சம்பந்தப்பட்டது தான், ரொம்ப அழகான சூக்ஷ்மமான சப்ஜெக்டு தான், அதே சமயத்தில் சுலபமானதும் கூட. இந்த பாம்பை மித்தியான்னு புரிஞ்சிக்கிறது சுலபமாக கஷ்டமானா ரெண்டும் சொல்ல முடியாது. அறிவு கண்ணு சரியாயிட்டா சுலபம், கண்ணு சரியாகலை அப்படின்னா சுலபம் அல்ல. அதனால தான் சில விஷயங்கள் வந்து ஒருத்தரோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம், நமக்கு என்னைக்கு நேரம் நல்லா ஆகுதோ அப்போ அவருக்கு புத்தி வந்துடும், புரிஞ்சுக்குவார், அவ்வளோதான் ப்ராப்ளம் சால்வ். இவ்வளவு நாளாக இழுத்துட்டு இருந்த ப்ராப்ளம் திடீர்னு எப்படி ஆச்சுன்னா, அதுதான் ரொம்ப வருஷமாக ஒரு அறை இருட்டாக இருக்குது, அதுக்கு லைட் வரணும்னா எவ்வளோ நேரம் வேணும். அதுபோல் இந்த அறிவு அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டா முன்னாடி இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் போகும். அறிவு வரல அப்படின்னா அதை எப்படி நான் சுமப்பேன் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். இப்போ இந்த அத்தியாயத்தில் அந்த அறிவுக்காக முயற்சி பண்ணுவோம். அடிக்கடி சொல்கிற மாதிரி வித்யாரண்யர் ஜெயிக்கிறாரா நம்ம ஜெயிக்கிறோமான்னு பார்ப்போம். நம்ம ஜெயிக்கிறோம்னா நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் மித்யாக்குள்ளே தான் இருப்பேன். வித்யாரண்யர் ஜெயிக்கிறாருன்னா நமக்கு புரிய வச்சிட்டார்னு அர்த்தம். இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து ஜெகத் பிரம்மனோகோ ஐக்கியம், ஜெகத்தும் இங்கே பிரம்மன் ஈஸ்வரன் எல்லாம் சொன்ன ஒன்று தான், அதை கூறுகின்றார் காரண காரிய சம்பந்தத்தில். இரண்டாவது ஸ்லோகம். ஆகாஷாதிஸ்வதேகாந்தம் தைத்திரியஸ்ருதிரிதம் ஜகன்னாஸ்த்யன்யதானந்தாத் அத்வைத ப்ரஹ்மதா ததக. தைத்திரிய உபனிஷத் படித்தவர்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், நல்லா படிக்கலை அப்படின்னா மெதுவாக போய் படிச்சுக்கலாம். இங்கு வந்து ஆகாஷாதி ஸ்வதேகாந்தம் தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதகன் ஆரம்பிச்சது. ஆகாசம்
வந்தது, ஆத்மாவிடமிருந்து ஆகாசம் தோன்றியதுன்னு ஆரம்பிச்சு புருஷகன் இந்த சரீரம் வரை, ஆகாசத்தில் ஆரம்பிச்சு பஞ்சபூதங்கள், பிறகு இந்த உடல் வரை, ஆகாஷ் ஆதி ஸ்வ தேக அந்தம். ஆதினா ஸ்டார்டிங், ஆகாசத்தில் ஆரம்பிச்சு ஸ்வ தேகம்னா அவரவர்களுடைய உடல், அந்தம்னா அதுவரை. ஆதினா முதலில், அந்தம்னா வரை. ஆகாசத்திலிருந்து இந்த உடல் வரை தைத்திரிய ஸ்ருத்தியா ஈரிதம், தைத்திரிய உபநிஷத்தில் இவ்விதம் சொல்லப்பட்டுள்ளது. தைத்திரிய உபநிஷத்துங்கிற ஸ்ருத்தியில இந்த மாதிரி சொல்லியிருக்கு. அதாவது ஆகாசத்திலிருந்து இந்த உடல் வரை என்னவா, ஜெகத்து இந்த உலகமானது நாஸ்தி கிடையாது, அந்யத் ஆனந்தாத் இந்த ஆனந்த சுரூபமான பிரம்மத்திற்கு வேறாக கிடையாது. ஆனந்தாத் ஆனந்த சுரூபமான இந்த பிரம்மத்திற்கு அந்யஸ்மாத்னா வேறாக ஜெகத் நாஸ்தி. இந்த பிரம்மத் ஆனந்த ரூபமான பிரம்மத்திற்கு வேறாக ஜெகத் இல்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. அத்வைத பிரம்மதா ததக, ஆகவே அந்த பிரம்மன் அத்வைத ஸ்வரூபம். இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தில், ஆக்சுவலி இந்த சாப்டர் ஓவர், இந்த அத்தியாயத்தை ஒரே ஒரு ஸ்லோகத்தில் முடிச்சிட்டார். இனி வர்ற அனைத்து ஸ்லோகங்களும் இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கம்தான். ஏன்னா ஒரே ஒரு வாக்கியத்தில் முடிஞ்சது, இந்த வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்கிற மாதிரி முடிச்சிட்டார். ஆகவே தேர்ஃபோர் அத்வைத் பிரம்ம அத்வைத ஸ்வரூபம். நீ கேட்ட இப்படி சத்வயசு இப்படி பல ஆத்மா இருக்கேன்னு, இங்கே பதில் சொல்லியாச்சு. தைத்திரிய உபநிஷத்தில் ஆகாசத்திலிருந்து தேகம் வரைக்கும் உள்ள அனைத்தும் ஜெகத்தானது பிரம்மத்துக்கு வேறாக இல்லைன்னு நிலைநாட்டப்பட்டாச்சு. ஆகவே அந்த பிரம்மன் அத்வைதம், ஆகவே ஆனந்தம் அத்வைதம். அப்படி ஒரே ஒரு ஸ்லோகத்தில் கருத்தை கூறிவிட்டார். இனி விளக்கம் சொல்கிறார் எங்கெல்லாம் தைத்திரியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பிறகு வந்து அது எப்படி எப்படிப்பட்ட காரணம், அந்த காரணங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும். இனி விளக்கம் ஆரம்பம் ஆகின்றது. மூன்றாவது ஸ்லோகம். ஆனந்தா தேவ தஜ்ஜாதம் திஷ்டத்தானந்த ஏவ தத் ஆனந்த ஏவ லீனம் சேதி. உபநிஷத்தினுடைய வாக்கியத்தை அப்படியே கூறுகின்றார். ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தியபிசம்பிசந்தி. இதின்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்தது சிஷ்யன் குருவனாரி வரல, உட்கார்ந்துட்டார். அதோட இந்த சரீரம் அன்னத்தை சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்துட்டார், ஒன்றும் பிடிபடலை அப்படின்னு சொல்லி. அப்புறம் கடைசியாக ஆனந்தம்னு சொன்ன உடனே நிறுத்திட்டார். அப்படி ஆனந்தாத் ஏவ தஜ்ஜாதம், இந்த ஜெகத் ஆனந்தத்திலிருந்தே தோன்றுகிறது. இங்கே ஆனந்தம்னா ஆனந்த சுரூபமான பிரம்மத்திடம். திஷ்டதி ஆனந்தே ஏவ தது, ஆனந்தத்தில்தான் இந்த உலகானது நிற்கின்றது. ஸ்டேஸ் ஆனந்தத்தில் தான் ஸ்திதி. ஆனந்தே ஏவ லயம் ச இதி, ஆனந்தத்தில்தான் இது ஒடுங்குகின்றது. இதி உக்த ஆனந்தாத், இங்கு விளக்கப்பட்ட ஆனந்தத்திலிருந்து கதம் பிரித்தக்கு, ஜெகத் எப்படி வேறாக நிற்க முடியும். இப்போ ஆனந்தத்திலிருந்து தோன்றி ஆனந்தத்திலேயே இருந்து ஆனந்தத்தில் லயமடைகின்றது. இப்படிப்பட்ட ஆனந்தாத், இப்படிப்பட்ட உக்த ஆனந்தாத் கதம் பிரித்தக், ஜெகத் எப்படி வேறாக இருக்க முடியும். இது வந்து ஒரு ஆச்சரியக்குறி. இப்போ
பிரம்ம, ஆனந்த சுரூபமான பிரம்ம காரணம். இந்த ஜெகத் காரியம், காரியம்ங்கிறது காரணத்திலிருந்து வேறாக இல்லை. ஒரு கிலோ தங்கத்திலிருந்து நீங்கள் எவ்வளவு நகை செஞ்சாலும் அந்த நகை தங்கத்திலிருந்து வேறாக இல்லை. ஒவ்வொன்றுக்கு பேர் சொல்லலாம், இது வளையல், கம்மல், மூக்குத்தினெல்லாம் சொல்லலாம், அது அதனோட ஃபங்க்ஷன், அதனுடைய டிசைன். பிறகு டிசைனுக்கெல்லாம் பேர் வச்சுக்கலாம், இந்த மாடல் அந்த மாடல் எல்லாம். ஆனால் உள்ளே இருக்கிற வஸ்து ஏகம். அப்படி ஆனந்தங்கிறதுலேருந்து தான் இந்த உலகம் வந்தது, உலகம்ங்கிறது ஒன்று கிடையாது. இப்போ இதை கேட்ட உடனே, இப்போ அந்த காரணம் பல காரணம் இருக்குது. இப்போ வந்து பானையிலிருந்து பானையில் வந்தது களிமண் காரணம், அந்த பானை களிமண் அப்படியே பானை ஆகலையே, அங்கே ஒரு குயவன் தானே அதை செய்தான், அப்போ நிமித்த காரணம்னு ஒன்று இருக்குது. உடனே இது எந்த காரணம், எந்த காரணம் அப்படின்னு சொன்னால், காரண காரிய விசாரத்தில் உபாதான காரணம் சத்தியம், காரியம் மித்யா, ந நிமித்த காரணம். நிமித்த காரணத்துக்கும் காரியத்துக்கும் சத்தியமித்யா சம்பந்தம் கிடையாது, அதை காட்டுற. இப்போ வந்து காரணம் சத்தியம், காரணம்தான் எல்லா இடத்துலையும் இருக்குன்னா, குலாலன காரணமே பானை செஞ்சவன் எல்லா இடத்துலையும் எல்லா பானைக்குள்ளே இல்லையேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது நிமித்த காரணம். அதை அடுத்த ஸ்லோகத்தில் பிரித்து காட்டுகின்றார். குலாலாத் கட உத்பன்னக பின்னச்சேதி ந சங்க்யதாம் மிருத்வதேஷ உபாதானம் நிமித்தம் ந குலாலவதே. பானை களிமண், அதை நம்ம இப்போ உதாரணமாக மனசில் வச்சுக்கிறோம். இப்போ பானை என்ற ஒரு காரியம், ஒரு ப்ராடக்ட், அது உருவாவதற்கு இரண்டு காரணம், நிமித்த காரணம், உபாதான காரணம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். உபாதான காரணம்ங்கிறது களிமண், நிமித்த காரணம்ங்கிறது அதை பானையாக செய்த குயவன். இப்போ வந்து காரியம் காரணம் ஏக்கம்னு சொல்லும் பொழுது நம்ம நிமித்த காரணத்தை விட்டுறணும், உபாதான காரணத்தை மட்டும் எடுத்து கொள்ள வேண்டும். ரெண்டு ஒன்று தான்னு சொல்லும் பொழுது, காரியம் மித்தியான்னு சொல்லும்போது உபாதான காரணத்திலிருந்து வந்த காரியம் மித்தியா, உபாதான காரணம்தான் சத்தியம். ஆகவே இங்கே குலாலனை சேர்த்தி கொள்ளக்கூடாது, நிமித்த காரணத்தை விட்டுருங்க, உபாதான காரணத்தை மட்டும் எடுத்து கொள்ளுங்கள். இப்போ உடனே நமக்கு சந்தேகம் வரலாம், இப்போ ஈஸ்வரன் உபாதான காரணம், இப்போ நிமித்த காரணம் யார், அதுவும் உங்களுக்கு தெரியும், அதுவும் ஈஸ்வரன் தான். அதுக்கு தான் ஊர்ணநாபி எக்ஸாம்பிள் எல்லாம் படிச்சிருக்கோம். எப்படி வந்து ஸ்பைடர் தானே நிமித்த உபாதானமோ, அதுபோல் ஈஸ்வரன் நிமித்த உபாதானம். இங்கே உபாதானம் தான் நமக்கு முக்கியம். அதனால் இந்த ஸ்லோகத்துலேயும் அடுத்த ஸ்லோகத்துலேயும் நிமித்த காரணத்தை ஃபஸ்ட்டு நெகேட் பண்ணுறார். நிமித்த காரணம் இப்போ நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே இல்லை, நம்ம உபாதான காரணத்தை தான் பேசிகிட்ருக்கிறோம் அப்படிங்கிறத நிலைநாட்டுகின்றார். குலாலவது கடே உட்பன்னக கட உட்பன்னக, குலாலனை போல பின்னக இது சேத், அதாவது பானையிலிருந்து குலாலன் வேறுபட்டு இருப்பதை போல இங்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ந சங்கியதாம், இந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா காரணம் காரியம் ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் இந்த இடத்துல பானை செய்பவன் வேறு, பானை வேறு, அந்த குலாலன்கிறத எடுத்துக்கொள்ள வேண்டாம். குலாலா கடக உற்பன்னக பின்னஸ்ச, குயவனிடமிருந்து பானை தோன்றியது, ஆனால் அந்த பானை குயவனிடமிருந்து வேறுபட்டு இருக்கின்றது. இப்போ குலாலாத் குயவனிடமிருந்து கடக உற்பன்னக பானை தோன்றியுள்ளது, பின்னஸ்ச அதே சமயத்தில் வேறாக உள்ளது. களிமண்ணிடமிருந்து பானை தோன்றியுள்ளது, ஆனால் அந்த பானை களிமண்ணிலிருந்து வேறுபடுவதில்லை. குயவனிடமிருந்து தோன்றியது,
பானை குயவனிடமிருந்து வேறுபடுகிறது. இப்படி சந்தேகப்பட வேண்டாம். இங்கே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுற காரணம் மிருதுவத் ஏஷக உபாதானம். இங்கு களிமண்ணை போல, மிருத்துவத்னா களிமண்ணை போல, உபாதானம் நிமித்தம் ந குலாலவது. நாம் இங்கே டிஸ்கஷன் வந்து இந்த அத்தியாயத்தில் நாம் இனிமேல் பேசப்படுவது வந்து உபாதான காரணத்தை பற்றி பேசுகிறோம். குலாலவது ந நிமித்தம், குலாலனை போல நிமித்த காரணத்தை பற்றி நம்ம இங்கே பேசலை. அப்போ நம்ம நிமித்த காரணத்தை நீங்கள் விட்டுருங்கன்னு அர்த்தம். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதுவும் ஈஸ்வரந்தான்னு புரிஞ்சுக்கிறோம். இனி உபாதான காரணத்துக்கு என்ன லட்சணம் நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த உபாதான காரணத்தினுடைய லட்சணத்தை அடுத்த ஸ்லோகத்தில் குறிப்பிடுகின்றார். ஸ்திதிர்லயஸ்ச கும்பஸ்ய குலாலேஸ்தோ நஹி க்வசித் த்ருஷ்டௌ தௌ மிருதி தத்வத் ஸ்யாத் உபாதானம் தயோ ஸ்ருதேஹே. உபாதான காரணத்தினுடைய லட்சணம் என்ன கேள்வி கேட்குற செஷன் இருந்தால் இதைத்தான் இப்போ கேள்வி. ஸ்கூலாக இருந்தால் கையை தூக்குங்கன்னு சொல்லிடலாம். உபாதான காரணத்தின் லட்சணம் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் உபாதான காரணம். எந்த ஒன்று சிருஷ்டிக்கும் ஸ்திதிக்கும் லயத்துக்கும் ஆதாரமாக உள்ளதோ அது உபாதான காரணம். களிமண் பானையினுடைய உற்பத்திக்கும் பானையினுடைய இருப்புக்கும் ஒடுக்கத்திற்கும் காரணமாக இருப்பது, இந்த மூன்றுக்கும் படைப்பு இருப்பு ஒடுங்குதல் இந்த மூன்று எதில் நிகழ்கிறதோ அது உபாதான காரணம். இப்போ சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் உபாதான காரணம். நிமித்த காரணத்துக்கு என்ன லட்சணம், சிருஷ்டி மாத்திர காரணம் நிமித்த காரணம், அது சிருஷ்டிக்கு மட்டும்தான் காரணம், அதுக்கப்புறம் அது ஓடி போயிடும். சில மேனுஃபேக்சர் பண்ணிட்டு நம்மக்கிட்ட விற்றுட்டு ஓடி போயிடுவாங்க. மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பேன், உன் கைக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. விற்கிற வரைக்கும் என்ன கேன்வாஸ் நடக்கும் உங்களுக்கே தெரியும். விற்றதுக்கப்புறம் அதை உருவாக்கினவனை பார்க்கவே முடியாது. கேட்டால் கஸ்டமர் கேர் கேளுங்க, அதில் ஒரு 15 நம்பர் இருக்கும், அந்த நம்பரை கூப்பிடுங்க, அவருக்கு இதுக்கு போங்க அதுக்கு போங்கன்னு போவாங்க. நீங்கள் போகிறதுக்குள்ளே ஆயில் முடிஞ்சிடும், அந்த மாதிரி சொல்லிடுவான். அப்போது விற்கிற வரைக்கும் தான், விற்றதுக்கப்புறம் பானை ஓட்டையாருக்கு உடஞ்சி போச்சுன்னு அவன் அங்கே இருக்க மாட்டான். அப்போ சிருஷ்டி மாத்திர காரணம், மேனுஃபேக்சர் மட்டும் பண்ணுறவன் நிமித்த காரணம். பிறகு எந்த மெட்டீரியலில் உருவாக்கப்படுகிறதோ அது உபாதானம், சிருஷ்டி ஸ்திதி லய காரணம், அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. ஸ்திதிர் லயஸ்ச கும்பஸ்ய, ஸ்திதிஹி லயம், இருக்கிறதும் ஒடுங்குவதும் அந்த கும்பஸ்ய அந்த பானைக்கு, கும்பஸ்ய இருப்பதும் ஒடுங்குவதும் குலாலே நஸ்தக, பானையை செய்பவனிடத்தில் அது இல்லை. அதாவது பானை இருப்பதும் ஒடுங்குவதும் பானையை செய்பவனிடத்தில் நகி கொச்சத்து, அது என்னைக்குமே கிடையாது. இரண்டாவது வரியில் திருஷ்டௌ துவௌ மிருதி, மிருதி என்றால் களிமண், களிமண்ணில் இந்த இரண்டும் பார்க்கப்படுகிறது. துவௌ இந்த இரண்டும், அதாவது லயம் ப்ளஸ் வந்து ஸ்திதி, சிருஷ்டி ரெண்டுக்கும் காமன், அதாவது நிமித்த காரணத்துக்கும் உபாதான காரணத்துக்கும் காமனாக இருக்கிறது சிருஷ்டி. அவனு சிருஷ்டி காரணம், களிமண்ணு சிருஷ்டி காரணம். இல்லைனா சில பேர் வந்து நான் செஞ்சு கொடுத்துருவேன் மெட்டீரியல் வரலன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ இந்த ரெண்டுமே செய்கிறதுக்கு ஈக்குவலாக காரணம் இருக்குது.
ஆனால் லயமும் ஸ்திதியும் களிமண்ணில் தான் நம்ம பார்க்கிறோம். தத்வது உபாதானம் தயோகோ. அதே போல ஜெகத்திற்கு ஸ்திதி லயம், இங்கே தயோகோன்னா ஸ்திதி லயம், ஜெகத்துக்கு உபாதானம் ஸ்ருதேகே, ஸ்ருதியில் கூறப்பட்டுள்ளதனால். இப்போ ஸ்ருதி வந்து இந்த ஜெகத்துக்கு அந்த ஆனந்தத்தை, ஆனந்த சுரூபமான பிரம்மத்தை உபாதானமாக கூறுகிறது. இப்போ தான் இந்த காரிய காரண விசாரத்தில் ஆரம்பமாகிறோம். ஜஸ்ட் இது ஒரு ஸ்டார்டிங் தான். இந்த அளவுக்கு நமக்கு காரிய காரணம் புரிஞ்சிடுச்சுன்னா இந்த அத்தியாயம் ஈஸியாக நமக்கு போயிடும். ரொம்ப அழகாக மெதுவாக சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணுறார். போக போகத்தான் இருக்குது. இப்போ ரொம்ப சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணுறார். காரணம் என்னென்னா காரிய காரணத்தை அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அப்படி பண்ணும்போது இதுவரைக்கும் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் ஐந்தாவது ஸ்லோகம் வரை, ஜெகத் என்ற ஒரு படைப்பு காரியம், அதற்கு உபாதான காரணமாக இருப்பது ஆனந்தம் பிரம்மன், இந்த உபாதான காரணம்தான் காரியமாக தோற்றம் அடிக்கிறது. இப்போ காரியம் காரணத்திலிருந்து வேறுபடுவதில்லை. காரணம் சத்தியம், காரியம் மித்தியா. இதுதான். இனி அப்படியே டீப்பாக போகிறார். இந்த உபாதான காரணம் இருக்கே அது எத்தனை வகைப்படும், அப்படியே உள்ளே போகிறார். அடுத்த ஸ்லோகம், உபாதானம் த்ரிதா பின்னம் விவர்த்தி பரிணாமிச்ச ஆரம்பகம் ச தத்ரந்த்யௌ ந நிரம் சேவ காசினௌ. உபாதானம் த்ரிதா பின்னம், உபாதான காரணமே மூன்று வகைப்படும், மூன்று விதமான உபாதான காரணம். எனக்கு இப்போ தான் உபாதானம்னா லைட்டாக உள்ளே போயிருக்கு, அதுக்குள்ளே போய் மூணு வகைப்படும்னு பிரித்தா என்ன ஆகிறதுனா அது அப்படி தான். உபாதானம் மூன்று வகைப்படும். ஃபஸ்ட்டு வந்து காரண காரியம், பிறகு வந்து நிமித்த காரணம், உபாதான காரணம், களிமண் பானை, அந்த களிமண்ங்கிறது உபாதான காரணம், நிமித்த காரணம்ங்கிறது குயவன், அதாவது அந்த மெட்டீரியலை வச்சு அதை உருவாக்குறவன் நிமித்த காரணம். இந்த உலகத்துக்கு இறைவனே நிமித்த காரணம், இறைவனே உபாதான காரணம். உபாதான காரணம்தான் காரியமாக இருக்குது. அந்த காரியம் மித்தியா, காரணம் சத்தியம், இது நம்ம நிலைநாட்ட போகிறோம். அது எப்படி மித்தியா, காரியம்னா காரணத்தோட என்ன சேருது, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த உபாதான காரணத்தை நம்ம கொஞ்சம் புரிய வைக்கிறார். மூன்று விதமான உபாதான காரணம், அதைத்தான் ஆரம்பிக்கிறார். உபாதானம் த்ரிதா பின்னம், பின்னம்னா வேறுபடுகிறது, த்ரிதான மூன்றாக, உபாதானம் மூன்றாக வேறுபடுகிறது. அதில் ஒன்று விவர்த்தி, அதை நம்ம பார்த்துருக்கோம். விவர்த்த உபாதான காரணம் நம்பர் ஃபஸ்ட்டு வந்து விவர்த்த உபாதான காரணம், அதை வந்து இங்கே வந்து விவர்த்தி அப்படின்னு சொல்கிறார். இரண்டாவது பரிணாமி, பரிணாம உபாதான காரணம், விவர்த்த உபாதான காரணம், பரிணாம உபாதான காரணம். இரண்டாவது வரையில் முதல் சொல் ஆரம்பகம், ஆரம்ப உபாதான காரணம், ஆரம்பவாதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆரம்பகம் ச, இப்படி மூன்று விதமான உபாதான காரணங்கள் உள்ளது. இனி வருகின்ற ஸ்லோகத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு உபாதான காரணத்தை எக்ஸாம்பிளோட டெஃபினிஷன் கொடுக்க போகிறார். அதனால் நமக்கு அடுத்த ஸ்லோகங்கள்லேயே இதனுடைய அர்த்தம் தெளிவாக தெரிய போகுது. எளிமையான உதாகரணத்தில் இந்த மூன்று விதமான உபாதான காரணத்துக்கும் நம்ம விளக்கம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இங்கே என்ன நிலைநாட்டுறார்,
இந்த மூன்று இருக்கு, விவர்த்த உபாதானம், பரிணாமி உபாதானம், ஆரம்பகம். இதில் இந்த உலகத்துக்கு பிரம்மன் எப்படிப்பட்ட உபாதான காரணம் அதை மட்டும் இங்கே சொல்கிறார். பிறகு இந்த மூணு உபாதான காரணத்தையும் சொல்லி அந்த உபாதான காரணத்தை சொல்ல போகிறார். அதை சொல்கிறார் அந்தியௌ தத்ர அந்தியௌ. இந்த மூன்றில் தத்ர என்ற இதில், இந்த மூன்றில் அந்தியௌன கடைசி இரண்டு, கடைசி இரண்டு பரிணாம உபாதான காரணமும் ஆரம்ப காரணமும் பிரம்மன் அந்த சுரூபம் அல்ல, பிரம்மன் அப்படிப்பட்ட உபாதான காரணம் அல்ல. ந நிரம்சே அவகாசினவ், அம்சமற்ற பிளவுபடாத பிரம்மனிடத்தில் இந்த இரண்டு தன்மை வராது. பரிணாம உபாதான காரணமாக இருக்கிற தன்மையோ ஆரம்ப உபாதான காரணமாக இருக்கிற தன்மையோ பிளவுபடாத பிரம்மனிடத்தில் வராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரம்மன் எப்படிப்பட்ட உபாதான காரணம்? விவர்த்த உபாதான காரணம். இப்போ பிரம்மன் வந்து முதல்ல உபாதான காரணம்னு சொல்லிட்டோம், அடுத்தது வந்து அந்த உபாதான காரணத்தில் பரிணாமி உபாதான காரணமாக, ஆரம்ப காரணமாக, விவர்த்த காரணமானா விவர்த்த உபாதான காரணம். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பரிணாமின்னு சொன்ன உடனே என்ன எக்ஸாம்பிள் ஞாபகத்துக்கு வரும்? பால் தயிர் தான், வீட்டுக்கு போன உடனே சாப்பிட்றது பால் தயிர் தான். பரிணாமின்னு அது மாற்றத்தை அடைந்து உபாதானமாக இருக்குது, பால் இருக்குது தயிராக மாறுது, அது வந்து ஒரு விதமான உபாதானம். விவர்த்த உபாதானம் அப்படின்னா நம்ம பாம்பு கயிறு தான், தன்னுடைய சொரூபம் மாறாமல் தன் மீது ஒன்றை உருவாக்குகிறது, தான் அப்படியே இருந்துக்குது. சில பேர் சொல்லுவான் அவன் அப்படியே அவனை வச்சுட்டு மீதி எல்லாம் பார்க்குறான்பான், மீதி எல்லா வேலையும் அவங்கிட்ட நடக்கும், ஆனால் அவன் அப்படியே இருப்பான். அப்படி விவர்த்த உபாதான காரணம். அதை வந்து டெக்னிக்கலாக உன் பர்ஸு வந்து விவர்த்தமாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ எடுத்தே கொடுக்காம அப்படியே வச்சுக்கிற, என்னத்தான் செலவு பண்ண வைக்கிற அப்படின்னு அர்த்தம். இப்படி விவர்த்த உதாரணக்கான அது அப்படியே இருக்கும், மாறவே மாறாது, ஆனால் அது மீது எதோ ஏற்றி வைக்கப்படுகிறது, விவர்த்த உபாதான காரணம். இந்த ஆரம்ப காரணம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு விதமான தத்துவ ஃபிலாசபர், அவங்க வந்து முற்றிலும் முரண்பட்டு பேசுகிறார்கள். அவங்களோட கொள்கை காரணம் வேறு காரியம் வேறு, புதுசாக ஒன்று உருவாகுது, ரெண்டுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்கிறார்கள். அதான் ஆரம்பவாதம். ஆரம்பவாதம்னா ஒரு காரணத்திலிருந்து ஒரு ப்ராடக்ட் வந்துட்டா இந்த காரணத்திலிருந்து அப்சல்யூட்டாக முழுமையாக வேறான ஒரு ப்ராடக்டே வந்தாச்சு, இப்போ ரெண்டு என்றைக்குமே ஐக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஆரம்பவாதி. இப்போ ஆரம்பவாதின்னு சொன்னால் இதுதான் காரணம், இதிலிருந்து ஒரு காரியம் வந்துட்டா அது காரணத்திலிருந்து முழுமையாக வேறானது, 100% டிஃப்ரெண்ட்னு சொல்கிறார்கள், அது ஆரம்பவாதம். இப்போ இங்கே வந்து பிரம்மன் ஆரம்பவாதமான உபாதானமும் அல்ல. இந்த ஆரம்பவாதத்தை வேதாந்தத்தில் நம்ம ஏற்றுக்கொள்வதே இல்லை, அப்படி கிடையாது, இதனுடைய மாற்றம்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இனி இந்த மூன்றையும் வரிசையாக விளக்க ஆரம்பிக்கின்றார். 7வது ஸ்லோகத்தில் இந்த ஆரம்பவாதத்தை அறிமுகப்படுத்துகின்றார். ஆரம்பவாதினோன்யஸ்மாத் அந்யஸ்யோத்பத்தி மூச்சிரே தந்தோபடஸ்ய நிஷ்பத்தே பின்னௌ தந்து படௌ கலு. ஆரம்பவாதிகள் நாம் கொடுக்குற அதே எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு தப்பான முடிவை சொல்கிறார்கள். அவங்களுக்கு வந்து தப்பு, அதுக்காவது ஒரு தப்பான எக்ஸாம்பிள் கிடைக்குமான்னா கிடைக்க மாட்டேங்குது, சரியான உதாரணத்தையே சொல்லிட்டு தவறான முடிவுக்கு வருகிறார்கள். இப்போ ஒரே எக்ஸாம்பிள் தான், டெஸ்ட்டு ஒன்று தான்,
முடிவு வந்து தவறாக கூறுகிறார்கள். இப்போ அவங்க என்ன சொல்கிறார்கள், நூலிலிருந்து துணி உருவாகிறது, நூலிலிருந்து துணி வருது. நம்ம என்ன சொல்கிறோம், நூல் உபாதான காரணம், துணி காரியம். இப்போ இரண்டும் வேறு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம், காரண காரிய ஐக்கியத்தை நம்ம வேதாந்தத்தில் சொல்கிறோம். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நூல் அழிந்தே விட்டது, நூலே கிடையாதுங்க, துணி தான் இருக்கு, அது புதிதாக ஒரு பொருள் வந்துள்ளது. அப்போ காரியம் ஆரம்பம் ஆகி உள்ளது, அதான் ஆரம்பவாதம், புதுசாக ஒரு ப்ராடக்ட் உருவாயாச்சு அப்படின்னு சொல்கிறார்கள். அதுதான் ஆரம்பவாதிகள். இதை நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை, அதாவது சாதாரண லெவல்லையே ஏற்றுக்கிறதில்லை, கொஞ்சம் யோசிச்சா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டோம். இப்போ அதுதான் இங்கே சொல்கிறார், அந்த லட்சணத்தை சொல்கிறார். ஆரம்பவாதினக, ஆரம்பவாதத்தை பற்றி பேசுபவர்கள் அந்யஸ்மாத் அந்யஸ்ய உற்பத்தி மூச்சிரே, ஒன்றிலிருந்து வேறொன்று வருவதாக கூறுகிறார்கள். ஊச்சிரே அப்படின்னா கூறுகிறார்கள், அந்யஸ்மாத் ஒன்றிலிருந்து அந்யஸ்ய வேறொன்றினுடைய உற்பத்தியை கூறுகிறார்கள். அவங்க சொல்கிற எக்ஸாம்பிள் என்ன, தந்தோகோ பட்டஸ்ய நிஷ்பத்தேகே, தந்தூனா நூல், நூலிலிருந்து பட்டம் அப்படின்னா துணி, துணியானது தோன்றுவது போல, நூலிலிருந்து துணியானது கிளாத் தோன்றுவது போல. பிறகு அவங்க சொல்கிறாங்க, தந்து படவு பின்னவு கலு, நூலும் துணியும் வேறு வேறு தானே, இல்லை ஒன்று தான் நான் சொன்னால் துண்டு வேணும்னா நூலை கொண்டு வந்து கொடுத்துருவான், நீ எல்லாம் ஒன்றுன்னு தானே சொன்னேன், எனக்கு தோற்றுறதுக்கு துண்டு வேணும்னு கேட்டால் கொஞ்சம் நூலை கொண்டு வந்து கொடுத்தா நீ ரெண்டும் ஒன்று தானே சொல்கிறேன்னு அவன் குதர்க்கம் பேசுவான். அப்படி ரெண்டு வேறு வேறு தான், நூல் வேறு துணி வேறு தான், அப்படி இருக்கையில் எப்படி நீ ஒன்றுன்னு சொல்வா, இப்படி ஒரு கருத்து. இது இதோட விட்டுறார், இந்த ஆரம்பவாதத்தை ஆரம்பத்திலேயே விட்டுறார், இவங்ககிட்டையெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை, ஆனால் இப்படியும் யோசிக்கிற ஆளுக இருக்குன்னு காட்டுறாரு, அவ்வளவுதான். இனி அடுத்தது பரிணாமவாதம் சொல்லுவார், அப்புறம் விவர்த்தவாதம். இதை முடிச்சுட்டு தான் பிறகு வந்து அந்த மித்தியாத்துவ விசாரத்திற்குள்ளே போக போகின்றார். அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி.